வெல்கம் டு லேர்ன் ஃபார் மைண்ட் தமிழ் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே ஒன் டே பிஃபோர் எக்ஸாம் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன எக்ஸாம்னு பார்த்தோம்னா ஃபார்மகாக்னசி அண்ட் பைட்டோ கெமிஸ்ட்ரி ஒன் பார்க்க போகிறோம் ஸோ எப்பயும் போல் இதில் அஞ்சு யூனிட் இருக்கும் இதில் இப்போ டென் மார்க் நான் கண்டிப்பாக ரெண்டு அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த யூனிட்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஸோ கிளாஸிபிகேஷன் ஆஃப் ப்ரூ ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டென் மார்க்கு அப்படி இல்லைன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபைவ் மார்க் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து அப்படியே தனியாக கேட்டுருவாங்க அதாவது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இல்லைங்க டாக்ஸானமிக்கல் கிளாஸ் ஸீரோ டேக்ஸானமிக்கலில் எழுதுங்க இல்லைன்னா ஹிமோ ஹீமோடாக்சானமிக்கல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷன் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது ஃபஸ்ட் யூனிட்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் அடல்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு க்ரூட் ட்ரக் நம்ம இந்த ஃபார்மோகனசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி ஒன் பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக க்ரூட் ட்ரக் தான் படிப்போம் அந்த க்ரூட் ட்ரக்ல ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா நம்ம எப்படி எந்த மெத்தடில் கண்டுபிடிப்போம் இதில் தான் நம்ம படிப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கோனிப்டிக் கேரக்டர்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஸோ இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் ட்ரக்கை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஃபஸ்ட் யூனிட்டில் இது ரெண்டும் படிச்சுக்கோங்க செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கல்டிவேஷன் அண்ட் ப்ராசஸிங் அண்டு ஸ்டோரேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கலெக்ஷன் கல்டிவேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதில் ப்ரைமரி ப்ராசஸிங் செகண்டரி ப்ராசஸிங் இருக்கும் படித்து வச்சுக்கோங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் இன்ஃப்ளூயன்சிங் கலெக்ஷன் ஆஃப் மெடிஷனல் ப்ராடக்ட் மெடிஷனல் பிளான்ஸ் அதாவது நம்ம இப்போ கல்டிவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன் இருக்கும் இதில் ஃபேக்டர்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் இருக்கும் அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க இது இந்த மார்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கும் டெம்ப்ரேச்சர் எவ்வளோ எந்த சாயில் அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரிக்க பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து டுவெல்த்தில் சோஷியலில் படிப்போம் இல்லையா ஜா அந்த மாதிரி தான் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இருக்கும் ஸோ அதனால் அந்த சப்யூனிட் டாபிக் படிச்சுக்கோங்க ஸோ சாயில் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரிக்க தான் இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு ஆல்டிடியூட் அந்த மாதிரி சிம்பிளான கான்செப்டில் தான் இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு ஏதாவது உள்ள வேல்யூ இருந்துச்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இதுவும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு சில டைம் டென் மார்க்லேயும் கேட்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹார்மோன் ரெண்டு டைப் இருக்கும் ஸோ பிளான்ட் ஹார்மோனை வந்து ஸ்டூமிலேட் பண்ணுறது இன்னொன்று வந்து இன்ஹிபிட் பண்ணுறது அதாவது பிளான்ட் ரெகுலேட்டரில் ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது இன்னொன்று இன்ஹிபிட் பண்ணுறது ஸோ அது ரெண்டையும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிப்ளாடி மியூட்டேஷனில் டூ மார்க்கில் கேட்பாங்க பாலிப்ளாடி மியூட்டேஷன் ஹைப்ரிசேஷனில் டூ மார்க் தான் கேட்பாங்க சும்மா டெஃபினேஷன் படித்து மட்டும் வச்சுக்கோங்க முடிஞ்சு பட் செகண்ட் யூனிட் பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு மூணு டாபிக் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் நெக்ஸ்ட்டு வாங்க தேர்ட் யூனிட் போகலாம் தேர்ட் யூனிட் பொறுத்த அளவுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டண்ட் நீங்கள் அப்படியே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது அப்படியே வந்து டென் மார்க்கில் கேட்குறாங்க பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் வந்து டென் மார்க்கில் கேட்குறாங்க ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து சும்மா படித்து வச்சுக்கோங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது வந்து டூ மார்க்கில் கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க சும்மா டப் சப் டாபிக் மட்டும் படித்து வச்சுக்கோங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன அவ்வளவு தான் பட் ஆனால் இந்த பிளான் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் டெக் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் வந்து அடிக்கடி டென் மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க பிளான் டிஷ்யூ கல்ச்சர் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து எடிபிள் வேக்சின் எடிபிள் வேக்சின் படித்தோம்னா ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் எழுதலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த தேர்ட் யூனிட்டே விட்டுறாதீங்க தேர்ட் யூனிட் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட்ஸும் அதே மாதிரி தான் இதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி சைனீஸ் இருக்கும் அதில் ஆயுர்வேதா ஹோமியோபதி சித்தா இந்த மூணும் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மூணு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன்னா இந்த மூணு தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இது மூ மூணும் படிச்சுக்கோங்க இந்த ஃபோர்த் யூனிட்ல ஃபைவ் மார்க் கேட்குறாங்க ஃபோர்த் யூனிட் படிச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் வந்து கன்ஃபார்ம் எழுதிடலாம் ஏன்னா இதில் மூணுலேருந்து ஏதாவது ஒன்று அடிக்கடி கண்டிப்பாக கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்கொலைட்ஸ் இருக்குது கிளைகோசைட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஸ்டானிஸ் வால்டே ஆயில் ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதுசாக மட்டும் படிக்கிறீங்கன்னா சத்தியமாக இப்போ எக்ஸாம் டைமில் உட்காந்து படிச்சிடாதீங்க ஏன்னா பயங்கரமாக குழப்பம் ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள் பட் ஆனால் புதுசாக மட்டும் படிக்காதீங்க இதில் நீங்கள் எது எது இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளைக்கோசைட்ஸும் ஃப்ளேவனாய்ட்ஸும் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க அது போக ஆல்குலைட்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஆல்க்லைட்ஸ்னால் இன்னும் ரொம்ப ஈஸி தான் நைட்ரோஜனஸ் பேஸ் சொல்லுவாங்க ஸோ அது போக வந்து பிஹெச் வந்து எவ்வளோ இருக்குன்னா செவனுக்கு மேலே இருக்கும் டைப்ஸ் நிறையா இருக்கும் இண்டோல்குலைட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் இருக்கும் டைப்ஸ் படிச்சுக்கோங்க கெமிக்கல் ஏஜெண்ட்டெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணி கான்ஸ்டியூண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கெமிக்கல் டெஸ்ட் இருக்கும் அது மட்டும் படித்து வச்சு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் இப்படி தான் நம்ம வந்து இந்த ஆல்க்ளைட்ஸு கை கிளைகோசைட்ஸ் அதெல்லாம் படிப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்தி யூனிட் ஃபிஃப்தி யூனிட் வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது இருக்கிறதுலே பெரிய யூனிட் ஃபிஃப்டி யூனிட் தான் புதுசாக ஃபிஃப்டி யூனிட் எடுத்து வச்சோம்னா ரெண்டு நாள் இல்லாமல் சத்தியமாக படிக்க முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய யூனிட் ஃபிஃப்த்தி யூனிட் வந்து ரொம்ப பெரிய யூனிட் உங்களால் முடிஞ்சால் படிங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன் அது மட்டும் வேணால் படித்து வச்சுக்கோங்க காட்டன் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு டைம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்சைன்ஸில் வந்து செர்டோபிப்டேட் ஜியூரோபைனிஸ் ஸ்டெப்டோகைனிஸ் இதை வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த லிப்பிட்ஸ்லாம் வந்து டூ மார்க்கில் படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த யூனிட் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டனு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு சினானம் ஏதாவது இருக்கா ஃபஸ்ட் அதான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஜியோகிராஃபிக்கல் சோர்ஸ் அதாவது இது எந்த நாட்டில் எங்கே வளருது அப்படின்னு ஜியோகிராஃபிக்கல் சோர்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ கலெக்ஷன் அண்ட் கல்டிவேஷன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருந்தால் ப்ராசஸ் எழுதிட்டு யூஸ் கடைசியில் எழுதணும் ஸோ இவ்வளோ பெரிய இது ரொம்ப பெருசாக வரும் இப்போ காட்டன் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பேஜ் வரும் அதனால் இந்த எக்ஸாம் டைமில் இந்த 50 யூனிட்டை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காதீங்க ஏன்னா இதில் இருந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மார்க்ஸ் கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு வரும் அதுக்காக நீங்கள் இந்த ஃபுல் யூனிட்டை படிக்காதீங்க ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டூ ஃபோர் யூனிட்டை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை நான் ஆல்ரெடி ஃபிஃப்டி யூனிட் நல்லா படிச்சிருக்கேன்னா மட்டும் ஃபிஃப்டி யூனிட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா எல்லாத்துக்கும் இப்போ காட்டன் எது எதுனாலும் சரி இந்த பிளான் ப்ராடக்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் எது என்ன மட்டும் படித்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா சினானம் படிச்சுக்கோங்க பயாலஜிக்கல் சோர்ஸ் படிச்சுக்கோங்க ஃபேமிலி யூஸ் இது மட்டும் படித்து வச்சிங்கனாலே நீங்கள் டூ மார்க் அட்டன்ட் பண்ணிடலாம் இதுலேருந்து டூ மார்க் வரும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரெண்டுலேருந்து நாலு மார்க் வரைக்கும் இதில் டூ மார்க் வர சான்ஸ் இருக்குது இந்த ஃபேமிலியும் பய பயாலஜிக்கல் சோர்ஸும் ஃபேமிலி எழுதினாலே நம்மளுக்கு வந்து ரெண்டு மார்க் போட்டுருவாங்க ஸோ இப்போ அக்கேஷ் நம்ம வந்து பயாலஜிக்கல் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது ஃபேமிலி எழுதுனோம்னாலே நம்மளுக்கு ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்ம் ஸோ அதனால் ஃபைவ் மார்க் ஃபிஃப்த் யூனிட்டை வந்து ஃபைவ் மார்க் அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டூ மார்க் அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ நான் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள் டென்மார்க் பார்க்கலாம் ஸோ எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பிளைனை பொறுத்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸிங் கலெக்ஷன் அண்ட் கல்டிவேஷன் ஸோ செகண்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷின் பாருங்கள் பிளான் டிஷ்யூ கல்ச்சர் அது வந்து தேர்ட் யூனிட்டு நெக்ஸ்ட்டு

ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கோப் நான் ஏன் வந்து தெரிஞ்சால் எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா ஏன்னா நிறையா இயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது போக வந்து அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக எழுதணும் யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணான்னு நேம் வந்து இப்போ பார்த்தோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் இதில் இவ்வளோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கோப் கேட்டாங்கன்னா இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் செகண்ட் கொஷின் பாருங்களேன் பிளான்ட் ஹார்மோன்னா என்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காப்னஸ் என்ன வேணாலும் நம்ம எழுதிடலாம் ஹார்மோன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ரெகுலேட்டர் ஹார்மோன்ஸ் ஐ அஞ்சு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபைவ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காதுன்னு சொன்னேன்னா அதில் வந்து காலேஜ் கல்ச்சர் கேட்டிருக்காங்க பிளான் டிஷு கல்ச்சர்னா என்னென்னு படித்து வச்சுக்கோங்க டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சரும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க தேர்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள் ரைட் த அவால்வேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அவால்வேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் எக்ஸ்பிளைன்தான் ஆர்மனாலிப்டிக் அவல்வேஷன் ஆஃப் குரூட் ட்ரக் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டு அடல்ட்ரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க அவால்வேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ அடல்ட்ரேஷனும் அவால்வேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் வந்து படிங்கன்னு சொன்னேன் இல்லையா அது படித்தா ஒரு டென் மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆயுர்வேதா சிஸ்டம்லேருந்து ஒரு டென் மார்க் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபிஃப்த் யூனிட் படிக்கலன்னு வைங்களேன் இதை நம்ம இந்த கொஸ்டின் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபோர் யூனிட் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க அப்படி தெளிவாக படிச்சுருந்தீங்கனாலே ஃபிஃப்த் யூனிட் படிக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரிக்கு நம்ம இந்த காட்டனுக்கு வந்து வெறும் பயாலஜிக்கல் சோர்ஸும் ஃபேமிலி யூசஸ் இது மட்டும் வச்சு நம்ம நல்லா டென் மார்க் அளவுக்கு மேக்கப் பண்ண முடியாது அதனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டு நல்லா தரவாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு டென் மார்க் வந்து சாலிடாக ரெண்டு நீங்கள் கையில் நிற்கும் எழுதிடலாம் கவலை இல்லாமல் நெக்ஸ்ட்டு வாங்க ஃபைவ் மார்க் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பேப்பரில் ஃபைவ் மார்க் பாருங்கள் எவால்வேட்டர் ஆஃப் க்ரூ ட்ரக் பை ஃபிசிக்கல் மெத்தடு இதை அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கிவ்ய நோட் அண்ட் ஹிமோடாக்சானமி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் தான் ஸோ ரோல் ஆஃப் ஆக்சின்ஸ் அண்ட் ஜிம்பர்லின்ஸ் இந்த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் அதாவது பிளான்ட் ஹார்மோனும் சரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் சரி படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க டென் மார்க்லையும் கேட்பாங்க ஃபைவ் மார்க்லேயும் கேட்பாங்க சான்ஸ் நிறையா இருக்குது ஹைப்ரிசேஷன் இந்த பிளான் மெடிஷனல் பிளான்ட் எடிபல் வேக்சின் ப்ரின்ஸிபல்ஸ் இன்வால்வ் இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நெக்ஸ்ட்டு செவன்த்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளாவனாய்ட்ஸ் ஃப்ளாவனாயிட்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜெலாட்டினோ அப்சார்பன்ட் அண்ட் நான் அப்சார்பன்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்த் யூனிட் இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஃபிஃப்த் யூனிட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்த் யூனிட் படித்து அட்டன் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள் ஃபைவ் ஃபார்மா கல்ச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் கேட்டிருக்காங்க கெமிக்கல் எவால்வேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் லீஃப் கான்ஸ்டன்ட்லாம் கேட்டிருக்காங்க லீஃப் கான்ஸ்டன்ட் லீஃப் கான்ஸ்டண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் நம்பர் ஸ்டொமேட்டல் இண்டெக்ஸ் இருக்குது வெயின் ஐசோலேட் நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு எழுதி நம்ம அதை வந்து ஃபார்முலா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரோல் ஆஃப் ஃபார்மோகாக்னசின்ஸி தான் கிளைகோசைட்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ காட்டன் அக்கேஷியா காட்டன் அக்கேஷியா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட்டு ஃபிஃப்த் யூனிட்லேருந்து அடிக்கடி இந்த காட்டன் அக்கேஷியா இது கேட்டுகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் அனிமல் சோர்ஸ்லேருந்து ஆரிஜின் பண்ணுற ட்ரக் பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும் அது படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் ஃபைவ் மார்க் பாருங்கள் எக்ஸ்பிளைன் த மார்பாலஜிக்கல் கே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ட்ரக் வித் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த செக்வல் மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் வித் இட்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நியூட்ரேஷன் இன் த மெடிஷ்னல் பிளான்ஸ் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்புறம் ஃபிஃப்த் கொஷின் வந்து எம்பிரியோ கல்ச்சர் கேட்டிருக்காங்க ஸோ டைப் ஆஃப் கல்ச்சர்லேயே தான் ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு நீங்கள் பிளான் டிஷ்யூ கல்ச்சர் மட்டும் படித்தீங்கன்னா பத்து மார்க்லேருந்து பதினஞ்சு மார்க் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் நெக்ஸ்ட்டு பிளான்த் ப்ரொமோட்டார்னு கேட்டிருக்காங்க பிளான்த் ப்ரொமோட்டார்னா என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் ஜிம்பர்லின் சைட்டோபைன் தான் பார்த்தோம்னா குரோத் ப்ரொமோட்டார்னு சொல்லுவாங்க ஸோ குரோத் வந்து இன்ஹிபிட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிடும் எத்திலினோ அது வந்து இதில் கேட்கலை பர்டிகுலராக மூணு மட்டும் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் அதை மட்டும் எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கலைட்ஸ் அதோடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃப்ளவன் வந்து இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை ஃபுல்லாக கேட்டிருக்காங்க இது ஒன்று தான் ஃபிஃப்த் யூனிட்டு மறைன் சோர்ஸ் ஆஃப் ஆண்டிகான்சர் இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி யூனிட் வந்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ரொம்ப நேம்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அதை வந்து மடப்பாடம் வச்சுக்கவே நம்மளால் முடியாது ரொம்ப எழுதி பார்த்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் ப நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிவிஷன் பண்ணுங்கள் படிக்கலைன்னா ஆனால் புதுசாக மட்டும் இந்த எக்ஸாம் டைமில் உட்காந்து படிக்காதீங்க நெக்ஸ்ட் டூ மார்க் பாருங்கள் டிஃபைன் ஃபார்ம காக்னசிஸ் நம்பர் அண்ட் டொமேட்டல் இன்டெக்ஸ் லிஸ்ட் அவுட் த ட்ரக்ஸ் லிஸ்ட் அவுட் த மெத்தட்ஸ் ஃபார் டிரைவிங் க்ரூட் ட்ரக் ஆமாம் இதில் வந்து டேரக்ட் ட்ரைவிங்கும் இருக்கும் இன்டெரக்ட் ட்ரைவிங்கும் இருக்கும் ஸோ டேரக்ட் ட்ரைவிங்னா டேரெக்டாக சனில் வச்சா டேரெக்ட் ட்ரைவிங் இன்டெரக்ட் ட்ரைவிங்கில் வந்து ஸோ டேரெக்டாக சனில் வைக்கும் போது அதோட மரஃபாலஜிக்கல் கேரக்டர்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக ஷெட் போட்டு அதில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வேக்யூம் ஸ்ப்ரே ட்ரையர் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரைவிங் நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டோட்டி பொட்டன்சி டோட்டி டோட்டிபோட்டன்சியில் இந்த பிளான் டிஷ்யூ கல்ச்சரில் வருதான் பொட்டன்சின்னு சொல்லுவாங்க ஒரு செல்லு ஒரு செல் வந்து ஹோல் பிளான்ட்டையே உருவாக்கும் அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் வந்து டோட்டி பொட்டன்சி டோட்டல் ஒரே ஒரு செல்லில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது கடைசியில் ஒரு மரமாவோ செடியாகவும் மாறுது அதுக்கு பேர் தான் டோட்டி பொட்டன்சி சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் செவன்த்து வந்து வேர்ல்டு பீட்டா டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேனின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் சோர்ஸ் ஃபேமிலி அண்ட் யூசஸ் ஆஃப் பீஸ் வேக்சு ப்ரிப்ரேஷன் ஆஃப் அகர் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெரட்டோஜென்ஸ் டெரட்டோஜன்ஸுன்றது ஃபீட்டில் அஃபெக்ட் பண்ணுறது தான் டெர்டோஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஸோ ஆல்ஃபோப்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ட்ரக் ஆர்மனெப்டிக் அவல்வேஷன் பாலிபிளாய்டி கெமிக்கல் அன்டிஃபைனடு மீடியம் ப்ரின்ஸிபல்ஸ் இன் ஹீமோ ஹோமியோபதி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் கெமிக்கல் டெஸ்ட் ஃபார் டேனின்ஸ் டேனின்ஸ்க்கு தான் அந்த கோல்டு பிட்டர் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா டேனின்ஸில் தான் வரும் நெக்ஸ்ட்டு ஹேலோஜினேஷன் ஸ்டெப்டோபைனிஸ் கெமிக்கல் டெஸ்ட் வர் ஹனி அன் ஆர்கனைஸ்டு ட்ரகு ஆர்கனைஸ்டு ட்ரகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டோடைய பார்ட் ஃபுல்லாக ரூட்டானு சரி ஸ்டெம்னாலும் சரி லீஃப்ஸ்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை ஆர்கனைஸ்டு ட்ரக்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஆர்கனைஸ்டு ட்ரகுக்கும் அன்ஆர்கனைஸ்டு ட்ரகுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படித்து வச்சுக்கோங்க கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரிக்கவே இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக் கேட்டிருக்காங்களா இது வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரக் நாங்கள் இருக்கும் போதே அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீவ் டு எக்ஸாம்பிள் ஃபார் த ட்ரக்ஸ் அப்படின்னு ஃப்ரம் த பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்ஸ் டிஃபைன் கிராஃப்டிங் ஃபோர்த் பாயிண்ட் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பிளான்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் இந்த கல்டிவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் ஏன் வந்து கல்டிவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸில் சாயில் இம்பார்ட்டன்ட்னு நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கல்டிவேஷன்லேயே பார்த்துருக்கோம் சிக்ஸ்த் வந்து ஹேரி ரூட் கல்ச்சர் செவன்த் வந்து ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட் யூஸ்ட் இன் த பிளான்ட் டிசு கல்ச்சர் அதுக்கப்புறம் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலிக்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ரைட் ரைட்ட த ரோல் ஆஃப் ப்ரோட்டியோலை நெக்ஸ்ட் வந்து குனாக்சம் டெஸ்ட்னா வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு கேட்கு நான் கண்டிப்பாக டென் மார்க்கு ஃபைவ் மார்க்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபோர் யூனிட்டை தரவா படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்